கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காரஞ்சாரமாக சாப்பிடுவோம் கோபமாக இருப்பான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இனிப்பு சாப்பிட்றவங்க அப்படியே சாந்தமாக இருப்பாங்க, இந்த கசப்பு சாப்பிட்றவங்க இப்படி இருப்பாங்க. அந்த சுவையோடு அது என்ன ஆயிருதுன்னா ஒண்டிடுது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை, அந்த குழந்தைக்கு குழந்தையாக இருக்கும்போதே சக்கரத்தண்ணி ஊற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு, அது ரிஜிஸ்டர் ஆகிடும் மூலையில், அது மூலையில் போய் என்ன ஆகிடும், ரிஜிஸ்டர் ஆகிடும், பதிஞ்சிரும். அப்போது ஸ்வீட்டு தான் நமக்கு நல்லது அப்படின்னு பதிஞ்சிரும். சாப்பிடும்போது போகும்போது வரும்போதெல்லாம் ஸ்வீட்டு கேட்கும், சாப்பிடும். இவ்வளோ தான் விஷயம். அதனால கெட்டதோ குணாதிசயத்துக்கோ ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. நீங்களாம் சக்கரை சாப்பிட்டா சக்கரை வந்துடலாம் நினச்சிங்கன்னா தப்பு, சந்தோஷமாக சாப்பிட்டா எதுவும் வராது, எதை ஒன்றா சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும், ஐயோ சக்கரை வந்துடும் போல, இது என்ன வந்துடும், அந்த மாத்திரை சாப்பிடும்போது குரங்கு நினைக்காத என்ன கதை தான். அதர்வைஸ் நீங்கள் காரம் சாப்பிட்லாம், உப்பு சாப்பிட்லாம், என்ன உங்களுக்கு பிடிக்குதோ தூக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆந்திர பக்கம்லாம் பொண்ணை சாப்பாடு அப்படி தட்டுவாங்க, மரத்தில் வச்சு தள்ளிட்டு கார குழம்பு ஊற்றுவாங்க, அந்த கோதரா சட்னி வச்சுருப்போம் நாக்கில் வச்சானா அப்படி கண்ணு மூக்கெல்லாம் எரிஞ்சிடும், கடைகள் கண்ணு சாப்பிட்ருவோம். இது ஐடியா. பழைய சோறு பச்சை மிளகாய் எது இல்லைன்னா பச்சை மிளகாய் கச்சவனே காரம் வந்துடும், என்ன பண்ணுறேன் சோரை உள்ளே அமுக்கிடுவேன், அது புளிப்பு கெட்டு போனச்சு தெரியாது, என்ன பண்ணுறோம் நம்ம, அதுதான் அது. அதனால் நீங்கள் என்ன பயப்பட வேண்டியதில்லை, ஸ்வீட் சாப்பிட்றேன் காரம் சாப்பிட்றேன் இப்படிலாம் பண்ணாதீங்க. யாருன்னா சாப்பிட உங்களுக்கு போட்டுன்னு பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஆமாம், சாப்பிட உங்களுக்கு போட்டுன்னு சில பேர் ஆழ்ந்து புரிஞ்சுங்க, அவ்வளோதான் உங்கள் கதை கந்தலாகிடும். அதனால் என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி கேள்விலாம் அவங்கக்கிட்ட போய் கேட்காதீங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க. என்ன பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க, நிறைவாக சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிடுங்க, கொண்டாட்டமாக சாப்பிடுங்க. நிறைய சாப்பிட முடியாது, நீங்கள் நிறைவாகவும் கொண்டாட்டமாக சாப்பிட்டீங்கன்னா நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. நிறைய சாப்பிட்றதுக்கு காரணம் எதையோ யோசிச்சுன்னு டிவி பார்த்துன்னு சாப்பிட்டுக்கிறீங்க. சுவீட்டு பிடிக்குன்னா டிவி பிடிக்கக்கூடாது உங்களுக்கு, சுவீட்டை மட்டும்தான் சாப்பிட்ணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, டிவியோ ஃபோனோ, சில பேர்லாம் சாப்பாடு ஹோட்டல் போனோடனே ஃபோன் எடுத்து மேலே வச்சு ஆன் பண்ணிட்டு இன்னும் உள்ள போதும் தெரியாது, நாலு ஈக்குவலாக சேர்ந்து போயிடும், தப்பு. எதை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிடுங்க, அதை கொஞ்சம் மரியாதையாக சாப்பிடுங்க, கொண்டாட்டமாக சாப்பிடுங்க, ஆனந்தமாக சாப்பிடுங்க, சாப்பிட்டா ஒன்றாவது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.